அவர் மறைவிற்கு பிறகு மக்களுடைய அனுதாபங்களை பெற்று இறுதி ஊர்வலத்திலே அத்தனை பேர் கலந்து கொண்டு தன்னுடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்ளும்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கை முறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர், தலைவர் என்பது சொல்வதை விட ஒரு மாமனிதர், மனிதனே மிக்க ஒரு தலைவர் அவர்கள். கேப்டன் அவர்களுடைய மறைவு தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு தமிழகத்திலே, குறிப்பாக சென்னையிலே மணிமண்டபம் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்து இப்பொழுது மிகப்பெரிய ஒரு இயக்கத்துடன் மக்கள் காத்திருக்கின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. எனவே கேப்டன் அவர்களுக்கு தமிழகத்திலே சென்னையிலே ஒரு மணிமண்டபம் மிக மிக முக்கியம். அன்னாரது மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. எங்களுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அன்னாருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறியிருக்கின்றார். இந்த நேரத்திலே அவரது குடும்பத்திற்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய அனுதாபங்கள் மற்றும் அவருடைய புகழ் என்றென்றும் நிலைக்கும் என்பதிலே யாருக்கும் சந்தேகமில்லை. எனவே கேப்டனுடைய நாமம் வாழ்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.